ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மிடில் கிளாஸ் ஒய்ஃப் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஏற்கனவே வந்து இபி பில் எப்படி குறைக்கிறதுன்னு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்ட் மந்த் எனக்கு வந்து அமௌண்ட் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன், இந்த மந்த் நான் என்ன பே பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். என்னங்க, கரண்ட் பில் ரேட் அதிகமாக வந்துருச்சுன்னு ஷாக் ஆகிட்டிங்களா? கவலையே பட வேண்டாம், அதுக்கு எப்படி குறைக்கலான்னு சொல்லி டிப்ஸு தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்களும் இப்போ உங்கள் கரண்ட் பில்லை குறைச்சி சந்தோஷமாக இருக்கலாம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அதிகமாக பில் வந்துருந்துச்சுன்னு கவலைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அப்டேட்டை பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 410 கரண்ட் பில் வந்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 540 வந்திருக்கு. யூனிட் எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப யூனிட்லி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குங்க. போன மந்த் பார்த்தீங்கன்னா 260 யூனிட் வந்துருந்துச்சு, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 270 யூனிட். 10 யூனிட் தான் டிஃப்ரெண்ட், பட் ஆனால் ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால 130 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இதில் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 270, இது பழைய இதில் பார்த்தீங்கன்னா 260, ஜஸ்ட் 10 யூனிட் தான் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லை, கரண்ட் பில் பே பண்ணுற இடத்துலேருந்து நான் நியூ ரேட் சார்ட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இதாங்க நியூ ரேட் சார்ட்டு, அதில் பார்த்திங்கன்னா 0 to 100 யூனிட் வரைக்கும் சார்ஜஸ் இல்லை, 110 ஆரம்பிக்குது, 22.50 ஆரம்பிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு யூனிட்க்கும் வந்து எவ்வளோ பைசா வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 400 கிட்ட வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் நெருங்கி வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. 500 கிட்டே போகும்போதெல்லாம் 1700 மேலே போயிடுது. 510 யூனிட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 2000 மேலே ரேட் அப்படியே ஜம்ப் ஆயிடுது. அப்படியே 600 மேலே போகும்போது இன்னும் அமௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 800 வரைக்கும் வந்து 4550 ருபீஸ் போட்டிருக்காங்க. 800 மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி நிற்குது. 1000 யூனிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1000 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து 6550 ருபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா 1000 யூனிட்க்கு மேலே போகிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து 11 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி போடுவாங்க. உங்கள் நியூ பில்லையும் பழைய பில்லையும் கம்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ யூனிட்ஸ் வேரியேஷன் ஆகுது, அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வேரியேஷன் ஆகுது கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கரண்ட் பில்லை ரெடியூஸ் பண்ணி பழங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிலையும் சரி ஐரோப்பியன் கண்ட்ரிலேயே வந்து கரண்ட்டுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் எல்லாம். அதனால் நம்ம முடிஞ்சளவு கரண்ட்டை வந்து சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணுமோ அதை பின்பற்றி நம்மளும் நம்ம நாட்டுக்கு உதவுவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களில் தொடர்ந்து தெரிஞ்சுகிட்டே இருக்கணும். சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு எப்படி கரண்ட் பில் ரெடியூஸ் பண்ண டிப்ஸ் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிடில் கிளாஸ் ஒய்ஃப் சேனலில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீட்டுக்கு பயனுள்ள தேவைகள் குறிப்புகள் சேவிங்ஸ் பற்றியும் நிறைய ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம். கார்டன் ஐடியாஸ் பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் கரண்ட் பில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.